வெல்கம் டு திருவண்ணாமலை சமையல். வாங்கப்பா, இன்னைக்கு ஒரு ரோஸ் ஆயில் தயாரிக்கலாம். அதுக்காக நான் வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டு நான் அப்படியே துப்பட்டாவில் பிரித்து போட்டு வச்சுருக்கேன். அலசிட்டு நல்லா அப்படியே காய வச்சுருக்கேன். சும்மா அப்படியே அந்த ஈரம் போகிறதுக்காக அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வாங்கப்பா, அந்த ஆயிலை நம்ம எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய் நம்ம வீட்டிலே ஆடினது, அந்த எண்ணெயை ஊற்றிருக்கேன். அது சூடு ஏறிட்டுருக்கு. இந்த பூ வந்து நான் ஒரு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுப்பா, தெரிஞ்சவங்க வீட்டிலருந்து நிலத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் வந்து அதை வந்து நம்ம மிஸ் பண்ண வேணாம், இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். இதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் அப்படியே போட்டுடணும்ப்பா. போட்டு அது நல்லா பொரியும். பொரிஞ்சு அந்த ஈர பசை எல்லாம் போயிடும். அதை நம்ம அப்புறம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். திரும்பி இன்னும் ஒரு தட்டு பூ ஆகும். ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 கிலோ பூ ரோஸ். அது இன்னும் அந்த பால் ரோஸ், இன்னொரு ரோஸ் பூவும் கிடச்சிது. அது வந்து குல்கந்துக்கும் ரோஸ் வாட்டர் பண்ணுறதுக்கும் வச்சுக்கிட்டேன். அதனால் இந்த ரோஸ் வந்து ஆயிலுக்கு ரெடி பண்ணுறேன். நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் இது ரொம்ப நல்லதுப்பா, இந்த ஆயில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் ஒரு உதட்டில் தடவுனீங்கன்னா கூட உங்களுக்கு ரோஸ் ஆகும். உதடு ஸ்கின்ல தடவுனீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின் வந்து கலர் மாறும். முகத்தில் தடவுனா அந்த பங்கு கருப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டு வரும். அதனால் இதெல்லாம் வந்து முடியும் பொழுது செய்து வச்சுக்கோங்க. செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க. பூ நல்லா வாங்கிட்டு ஒரு அலசு அலசிட்டு துப்பட்டாவில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே போட்டு விட்ருங்க. அந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு அது நல்லா ஒரு மாதிரி அந்த ஈரப்பசை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இது காயட்டும். இந்த மாதிரி நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருங்கம்மா. அது நல்லா பொறிஞ்சிடும் அப்படியே. அந்த ஈரப்பசையே இல்லாதபோது இந்த பூவை வந்து நம்ம இந்த ஜல்லிக்கரண்டியாலே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இன்னும் ஒரு முறை போடணும். 1 கிலோ 1.5 கிலோ எண்ணெய்க்கு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு பூ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் வரும். ஆனால் 1/2 கிலோ எண்ணெய்க்கு 1/2 கிலோ பூ வாங்கினா போதும். அந்த மாதிரி அளவு நான் 2-3 பேருக்கு தேவைன்றதுனால நிறைய பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு தான் வேணும், 2 பேருக்கு தான் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. 1/4 லிட்டர் எண்ணெய், 1/4 கிலோ பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அது லாஸ்ட்டாக எடுக்கும் பொழுது காமிக்கிறேன். இந்த பாருங்கப்பா, நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அந்த சவுண்டே இல்லை பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். அப்படியே மொள மொளன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி அந்த பூவையும் நான் கொட்டி இப்போ பொறிச்சு எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள். அதை நுணுக்கிட்டு அந்த எண்ணெயிலே போட்டுடணும். நான் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு இதை பாருங்கள். இதை அப்படி நுணுக்குனிங்கன்னா அப்படியே பவுடர் ஆகிடும். அது பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக நுணுக்கிட்டு நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். நமக்கு நல்ல அரோமா ஆயில் கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்கம்மா, நல்லா அப்படி பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எண்ணெயில் சேர்த்துருங்க. பாருங்கள், இது ஒரு 8 ஹவர் ஊறட்டும்பா. இதில் நமக்கு அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும். ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அப்புறம் ஒரு துணி வச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான ரோஸ் ஆயில்ப்பா.
இது நம்ம வந்து கடையிலலாம் இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரிஜினலாக. இது இந்த சூடு ஆறட்டும், நம்ம காலையில் வடிகட்டிக்கலாம். நைட்டு நம்ம அந்த ரோஸை நல்லா இது பண்ணி வச்சேன் இல்லைப்பா, அது நல்லா 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான். அதை நல்லா கூழாக்கி போட்டு இதில். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இதை நல்லா துணி போட்டு வடிகட்டி எடுத்துட்டேன். இதில் பாருங்கள் எனக்கு எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும், ரோஸ் வாசனைலாம் ஒன்றும் வராது, தேங்காய் வாசனை க்ளைட்டான அந்த ஸ்மெல் தான். இப்போ நம்ம வெளியில் வாங்குறதுலாம் இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சும் போதே வரலன்னா அவங்க என்ன ஃப்ளேவர் சேர்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். அதான் நம்மளே செய்கிறது எந்த ஒரு பொருளுமே அது ஒரு சுத்தமாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம முகத்தில் போடுறதுக்கோ, உடம்புல குழந்தைங்களுக்கெல்லாம் மசாஜ் பண்ணுறதுக்கோ. என்னோட பொண்ணுக்கு வந்து பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி இருந்தது. அப்போது ஒரு சித்தா டாக்டர் வந்து இந்த ரோஸ் ஆயில் கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்து மசாஜ் பண்ணி குளிச்சு உடனே தான் அந்த ஸ்கின் அலர்ஜியே போச்சு. அதனால் யாரெல்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கோ அவங்கெல்லாம் வெளியில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வாங்க. ஒரு 1 ஹவர் ஊற விட்டுருங்க, அப்புறம் குளிங்க, உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். செய்து பாருங்கள், முகத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெய். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை கொடுங்க.